So friends, wall போட்டுறலாம். Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். எல்லாரும் டைட்டில் அண்ட் தம்ப்நெயில பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. ஆமாங்க. இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங்கா இருக்க பாம் சோடாவை தான் பண்ண போறோம். So without any further delay, வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first நம்ம பாம் சோடாக்கு என்ன இன்கிரிடியன்ஸ் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க. So நம்ம பாம் சோடாக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்ச் ஆஃப் புதினா, அதுக்கப்புறம் ஒரு லெமன், அதுக்கப்புறம் தேவையான சால்ட், அதுக்கப்புறம் ஒரு ஜிஞ்சர். ஸோ ஜிஞ்சரை வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஜிஞ்சர் ஃப்ளேவர் வந்து அவ்வளோ பிடிக்காதனால நான் கம்மியாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட்டை வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஒரு சோடா. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ஜிஞ்சர் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் புதினா. எல்லாமே இதுக்கெல்லாம் அளவு கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவருக்கு வேணுமோ அவ்வளோ ஃப்ளேவருக்கு நீங்கள் போட்டுக்கலாம். புதினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதிகமாக போட்டுக்கோங்க, கம்மியாக பிடிக்கும் அப்படின்னா கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் நான் பச்சை மிளகாய் வந்து ஒரு பச்சை மிளகாய் யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுனா ரொம்ப காரமாக இருக்கும். அந்த எடுத்து அதுக்கப்புறம் லெமன் எண்ணெய் போய் ஹாஃப் லெமன் புழிஞ்சால் போதும். ஸோ இதை நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த மிக்சர் அரைக்கும் போது நீங்கள் தண்ணி எதுவும் எக்ஸ்டர்னலாக ஊற்றக்கூடாது. இதில் இருக்க தண்ணியே போதும். பார்த்திங்கன்னா உங்களே தெரியும், நிறைய தண்ணி இதுவே ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதை எடுத்து நம்ம ஒரு தனி தட்டில் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ கைஸ், இதே மாதிரி நம்ம பீட்ரூட்டையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதையும் நம்ம இன்னொரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுலேருந்து பால் வந்து பண்ணிடலாம். சரி, அது பால் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க. ஸோ கைஸ், நம்ம பால் பண்ணுறது மாதிரி கையை கழுவிக்கலாம். கொஞ்சம் எடுத்து வச்சு நல்லா அந்த பேட்டி மாதிரி பண்ணுவோம். பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சோண்டு பீட்ரூட் எடுத்து சென்டரில் வச்சு கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி பால் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பண்ண மிக்சரை வச்சு ரெண்டு பால் பண்ணியிருக்கேன். ஸோ பால் பண்ணிட்ட அப்புறம் இதுக்கு மேலே வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சோடாவில் வந்து அதோட ரியாக்ட் ஆகி நம்ம கரெக்டாக பாம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளாஸில் வந்து சோடா ஊற்றிடலாம். சோடா வந்து நிரம்ப நிரம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை, போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழை போட்டுடலாம்.
ஏ பொங்கி வந்துருச்சு வாவ் எக்ஸ்பீரியன்ஸ் சக்சஸ் இந்த பாருங்களேன் எந்த அளவுக்கு சூப்பராக கரைஞ்சி உள்ளே இருக்கிற அந்த பீட்ரூட்டும் வந்து வாவ் கலரே மாறிடுச்சு பார்க்கவே செம்மையாக இருக்கு ஸோ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு ஆக்சுவலாக உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன் புதினா ஃப்ளேவர் தான் ரொம்ப டாமினெண்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது செம்ம டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு லெமன் ஃப்ளேவரும் நல்லா தெரியுது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோடா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மார்னிங் மழை பெஞ்சதுக்கு அதுக்குமா வந்து வெதர் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த டைமில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோடா பண்ணி குடித்தா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மறக்காமல் உங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள் ஸோ சீ யூ ஆல் இன் அனதர் வீடியோ அண்ட் மீன்ஸ் பை ஃப்ரம் அரவிந்த் டேக் கேர் பை